வணக்கம் தமிழாம். இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கி நிறுவனங்களுக்கு தேவையான ஆட்களை ஐபிபிஎஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐபிபிஎஸ் கிளர்க்கு பதவிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27 தான். ஸோ அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழே எழுதிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வங்கி அதிகாரி பணிக்கான ஒரு அறிவிப்பு இன்றைக்கி ஐபிபிஎஸ்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்கும். எனக்கு கிளர்க்கு பதவி அப்படின்னால தமிழில் கொண்டு வந்துட்டாங்க. அதிகாரி பணி அப்படின்னால இங்கிலீஷ் கம்பல்சரி வேணும் அப்படின்னால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வேலைப்பை பற்றி நம்ம தெளிவாகவும் ஷார்ட்டாகவும் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்னென்ன பேங்க்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வங்கிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ அடுத்து முக்கிய தேதிகள். ஸோ ஓகே, அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 20 நவம்பர் 10 வரைக்கும், அதாவது நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 10 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதே ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அதான் லாஸ்ட் டேட். அதே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு இருக்குது. இப்போ ப்ரிலிம்ஸ் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 டிசம்பர் 11 இந்த ரெண்டு தேர்வு போட்டிருக்காங்க. இந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2020 நடைபெற சொல்லியிருக்காங்க. அடுத்ததுக்கான தகுதிகள், தகுதின்னு பார்க்கும்போது இந்திய குடிமகன் யாராவது அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரும் பார்த்தோம் அப்படின்னா 1/10/2021 பொறுத்து ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 20-35 வரையும், இதே ஓபிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 20-33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடபிள்யூடி இருந்ததுன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ், அப்போ 20-40 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்சர்வீஸ் பண்ணும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து கல்வி தகுதி. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10/11/2021 பொறுத்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பேப்பர் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் ஆப்டிடியூட் ரீசனிங், இங்கிலீஷில் 30 கொஸ்டின், ஆப்டிடியூட் 35, ரீசனிங் 35, மொத்தம் 100 கொஸ்டின், 100 மார்க். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் டைம், மொத்தம் 60 நிமிஷம். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு தான் இருக்கும். அதே மெயின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 சப்ஜெக்ட் கிட்டே இருக்குது. இதுலேயும் மார்க்ஸ் அலமிட்டில் கொடுத்துறாங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான். ஓகேங்களா? அடுத்து இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி இன்டர்வியூவில் உங்களுக்கு இருக்கும். நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பார்த்து வந்துடலாம். அதேமாதிரி ஆன்லைனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது சொல்லி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிக்ளரேஷன் நம்ம எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணும், ஃபோட்டோவில் எந்த சைஸில் வைக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி சிக்னேச்சர், அதுமாதிரி டிக்ளரேஷன், ஸோ உங்களோட சைன் எப்படிலாம் இருக்கணும், அனைத்துமே டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 175 ரூபா. யாராருக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி இவங்களுக்கு மட்டும் 175. இது இல்லாமல் மற்ற கேட்டகரிஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 850 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபீஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஸோ அடுத்து வேகன்சி பார்த்துடலாம். வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வேகன்சி கேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வங்கி வரையாக வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் மொத்த வேகன்சி பார்த்தா 4135 காலியிடங்கள் இருக்குது. அதில் பேங்க் ஆஃப் பரோடா இதில் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் 588, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 400, கனரா பேங்கில் 650, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 620, அடுத்து இந்தியன் பேங்க் அது இன்னும் நாட் ரிப்போர்ட்டட், அது இன்னும் ரிப்போர்ட் கொடுக்குது, அப்போ கண்டிப்பாக வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் 98, பஞ்சாப் நேஷனல் பேங்கில் இன்னும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல. அடுத்து பஞ்சாப் சிந்து பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 427, அடுத்து யூசிஓ பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 440, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 912, மொத்தம் 435 காலிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இப்போ எங்கெங்கே நடக்கும், ஓகே, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இப்போ தமிழ்நாட்டில் ப்ரிலிம்ஸ் எங்கே எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஓகேங்களா? அப்போ மெயின்ஸ் வந்து எங்கெங்கே பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த மூணு இடத்துல நடக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஐபிபிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி பணிக்கான ஆள் எடுக்கிறாங்க. இப்போ கிளர்க்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இருக்கும். ஏன்னா அங்கே கிளர்க் நம்ம தமிழ் எழுத போகிறோம், இங்கே இங்கிலீஷ் இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் வர கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்திருக்க வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து பிறகு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.